Namaste student, namaste to all. Today we are going to see EVS. Today we are going to see EVS and lesson name day and night. Nama lesson pere day and night unit 4. Idha andha subjectna unit 4 and the book page number is 91. Book page number 91. Okay, listen, before that what we see in the previous lesson. இதுக்கு முன்னாடி என்ன கண்டு பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் என்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் எதெல்லாம் பெட்ரோலில் ஓடும், எதெல்லாம் தேவையில்லை, அப்புறம் ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா தானே. ஸ்டோரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி டெவலப் ஆகிருக்குது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ரோட் சேஃப்டி, ரோட்டில் எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கணும், நடந்து போகிறது, வண்டியில் போகிறப்ப எப்படி போகணும் அப்படின்றத இதில் பார்த்தோமா கண்ணு. அப்புறம் டிராஃபிக் சிக்னல் பார்த்தோம் பார்த்தோமா, அதில் என்ன பார்த்தோம், ரெட் கலர் வந்தால் ஸ்டாப் பண்ணணும், எல்லோ கலர் வந்தால் ரெடி ஆயிடணும், அண்ட் க்ரீன் கலர் வந்தால் கோ, இதெல்லாம் பார்த்தோம்ல கண்ணு. ஓகே, அண்ட் இதில் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சிட்டோம், அந்த எவாலுவேஷன் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணிட்டோம்ல கண்ணு. நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 4 டே அண்ட் நைட். இந்த லெசன் பேர்னது டே அண்ட் நைட். டிஏஒய் டே, டிஏஒய் டே, ஏஎன்டி அண்ட் என்ஐஜிஹெச்டி நைட், என்ஐஜிஹெச்டி நைட். டே அண்ட் நைட், டேனா என்ன கண்ணு, டேனா பகல் நேரம். டேனா என்னது, ஒரு நாள் முழுக்க நம்ம வாட் இஸ் த டே அப்படின்னு சொல்லுவோம், டே அப்படின்னா பகல் நேரம், நைட்னா இரவு நேரம். ஒரு நாள் அப்படிங்கிறது பகலும் இரவும் சேர்ந்தது, அது சேர்ந்தது தான் ஒரு நாள். அது நம்ம டே அப்படின்னா பகல் நேரம், அண்ட் நைட்னா இரவு நேரம், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ டே அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஏஒய் டே, டிஏஒய் டே, டே அப்படின்னா பகல் டைம்ல பாருங்க. மதர், இது வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதர், MOTHER, மதர், அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. கண்மணி, KANMANI, கண்மணி, KANNAN, கண்ணன், WAKE, வேக், யூபி அப், என்ன சொல்றாங்க, கண்மணி கண்ணன் வேக் அப், கண்மணி கண்ணன் எந்திரிங்க. கம் அண்ட் சீ த சன்ரைஸ், வந்து சன்ரைஸ பாருங்க. சன்ரைஸ் என்ன தெரியுமா கண்ணு, சூரிய உதயம். சன்ரைஸ் என்னது, சூரிய உதயம். நீங்க எத்தனை பேர் சன்ரைஸ பாத்திருக்கீங்க, கரெக்டா சொல்லு பாருங்களா, எத்தனை பேர் நாங்க காலையில இருந்துச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கோம். அது காலையில 6:00 தான் நடக்கும் சரியா கண்ணு, 5:30 6:00, 6:30 வரைக்கும். குளிர்காலமாக இருந்துச்சுன்னா சூரியன் கொஞ்சம் லேட்டாக வரும், வெயில் காலமாக இருந்தால் சன் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ எத்தனை பேர் சன்ரைஸ் பார்த்துருக்கீங்க, நாங்கள் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு, 9 மணிக்கு, மிஸ் நாங்கள் எப்படிங்க சன்ரைஸ் பார்க்குறது அப்படி தானே கேட்குறீங்க. எஸ் யூ ஆர் கரெக்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகணும், ஏன்னா இனிமேல் ஸ்கூல் ஆரம்பிச்ச வாட்டி நம்ம இப்படியே தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு நம்மளால சீக்கிரமாக எழுந்திரிச்சு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வரீங்க, அது ஒரு குட் ஹேபிட். நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், அது ஒரு குட் ஹேபிட் சரியா கண்ணு. அந்த பழக்கத்தை பழகிறீங்க நல்லா, நைட்டில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா கண்ணு. ஓகே, இப்போ அம்மா சொல்கிறாங்க, கண்மணி கண்ணன் ரெண்டு பேரும் எழுந்திரிங்க, வந்து சன்ரைஸ் பாருங்க, கம் அண்ட் சீ த சன்ரைஸ் அப்படிங்கிறாங்க. த ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல், ஸ்கைன்னு எனக்கு என்ன பாருங்க என்ன சொல்றாங்க, த ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் பாருங்க, த ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல், ஸ்கைன்னு எனக்கு என்ன வானம், ஸ்கைன்னு என்னது வானம். இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்க வேர்ட்ஸ்ல இருக்கலையேக்கன்னு அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்க, யூ ஹாவ் டு அண்டர்லைன் தட் வேர்ட், SUNRISE, சன் ரைஸ். இந்த வேர்ட் நம்ம எதுல நமக்கு என்ன, SUN, சன், RISE, ரைஸ், சன் ரைஸ். இன்னொரு ரைஸ் இருக்குது தெரியுமா கண்ணு, RICE, ரைஸ், ரைஸ்னா அரிசி, RICE, ரைஸ் அப்படின்னா அரிசி. நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் லெஸ்ல பார்த்தோம் இல்லையா, அரிசி இந்த பேடில இருந்து நெல் இருந்து அரிசி தயாரிக்கணும் பார்த்தோம் இல்லையா, அது வந்து RICE, ரைஸ், ரைஸ் தான் அரிசி. இது வந்து RISE, ரைஸ் அப்படின்னா எழுந்திருக்கிறது, சன்ரைஸ், சூரிய உதயம். சன்ரைஸ் என்னது, சூரிய உதயம்.
சூரியன் அப்படியே எந்திரிச்சு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சன்ரைஸ் அப்படின்னா சூரிய உதயம் த ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் வானம் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஸ்கைன்னு எனக்குன்னு எஸ்கேஒய் ஸ்கை வானம் சரியா இப்ப என்னென்ன பார்த்தோம் டிஏஒய் டே டிஏஒய் டே நெக்ஸ்ட் SUNRISE 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 SKY 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 nanakane vanam ser appa kannadan kanmani yes mother abingiranga amma kooptone endichu vandu paakranga yes mother abin neengala enna pannom amma kooptone takkane endichu varanum illa ma na thoongrama konna neram thoongrama appo solla kudadu seriyaana amma solradha kete good boys arnu good girls arnu sonna udane takkane seiyanum andha veli seriya What do they see? அவங்க என்ன பார்க்கறாங்க? Can you look at the picture and describe it? இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு சொல்ல முடியுதா? பாருங்க இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு மில்க்மேன் மில்க்மேன் எப்பக்கன ஒருவரே காலையில ஒருவரே பால்காரர் பால்கார் பால் ஊத்துறாராம். அப்புறம் பாருங்க ஒரு மேன் வந்து எங்க போறாரு? தோல்ல அந்த இத வச்சிட்டு வியாபாரத்துக்கு போறாரு. मणवेटी सुलवाए अर्ड्स अटल किमीडी सो वो वाल पाकपा अंड सन पांग सन्ईस सर इनरे आरमचे अना पाक द सन इज ए स्टार सन्न और स्टार सन्न और स्टार स्टार नक्षत्र स्टार नक्षत्र पांगर स्टार एसटीएआर स्टार्स स्टार அப்படினா நட்சத்திரம் தி சன் இஸ் எ ஸ்டார் வி கெட் லைட் அண்ட் ஹீட் फ्रॉम தி சன் இங்க பாருங்க LIGHT லைட் HEAT ஹீட் நமக்கு LIGHT லைட் HEAT ஹீட் நமக்கு வெளிச்சம் லைட்னா என்ன ஒளி அப்படி சொல்லுவாங்களே அந்த ஒளி வெளிச்சம் அது எல்லாமே நமக்கு ஹீட்டான அதேதான் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது சன்ல இருந்து கிடைக்குது வெப்பம் ஹீட் என்னது அந்த வெப்பம் வெளிச்சம் எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது சன்ல இருந்து கிடைக்குது there can be no life on earth without the sun பாருங்க T H E R E there C A N can B E B N O no L I F E life O N on E A R T H earth W I T H with O U T out T H is there S U N sun there can be no life without sun sun இல்லை நமக்கு எதுமே இல்லை எப்பயுமே சூரியன் இல்லை நமக்கு எப்படி கண்ண இருக்கும் இருட்டாவே இருக்கும் எப்பயுமே இருட்டாவே நம்ம எந்த வேலையும் செய்ய முடியுமா எதுமே செய்ய முடியாது சோ தூங்கிட்டே தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம் நைட்ல நாம என்ன பண்ணுவோம் தூங்குற வரை தான் செய்வோம் சோ sun இல்லை நம்ம எப்படி தான் இருப்போம் சோ தூங்கிட்டே தான் இருப்போம் தூங்கிட்டே இருந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா सूर्यकांति சூரியன் இல்லைனா அப்படி ஈவினிங் ஆக சாயந்திரம் ஆக என்ன ஆகும்மா அப்படியே வாடிடுமா அதான் போடுறாங்க தி சன்ஃப்ளவர் பட்ஸ் டர்ன் அண்ட் ஃபேஸ் தி சன் சூரியன் எங்க இருக்கோ அதோட ஃபேஸ் தானா டர்ன் பண்ணீங்க பட்ஸ் பட்ஸ் அப்படினா மூக்கு பட்ஸ் B U D S பட்ஸ் அப்படினா மூக்கு சின்ன அந்த உதாரணம் மூக்குன்னு சொல்றவங்களுக்குனா அந்த ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போலாமா இப்ப நாம என்னென்ன வேர்ட்ஸ் கண்ண பார்த்தோம் டே சன்ரைஸ் ஸ்கை Star, light, heat. Okay, next page बोला मैं कन्या. Next page पर गए. D A W N dawn. D A W N dawn. D A W N dawn. अब इन्हें विडियो कालम. विडियो काले अपन सुन रहे हो? विडियो आताले इंद्रस्टें. विडियो कालम रहते हैं. ने नाल बनी अंजी बनी ना सुन रहे होंगे कन्या. अधिक पैसा विडियो कालम. Dawn is the early morning, just before sunrise. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இருக்கலையா அதுக்கு பேரு தான் dawn d a w n dawn is the early morning just before sunrise
இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு வேக் அப் அட் திஸ் டைம் இந்த டைம்ல எந்திரிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சரிங்களே ஸோ அதுக்கு தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு வேக் அப் அட் திஸ் டைம் இந்த டைம் எந்திரிக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி அடுத்து பாருங்க இதில் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ படிச்சோம்லையாக்கே இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அது என்னென்னட்டு பாருங்க SUN சன் SUN சன் ERTH எர்த் LIGHT லைட் நம்ம இங்கே பார்த்தோம்லையாக்கே அதே தான் இதில் என்ன வேர்ட் நம்ம எழுதல எர்த் அதே எழுதல ரைட் பண்ணிக்கலாமா ERTH எர்த் ERTH எர்த் LIGHT லைட் HEAT ஹீட் DAWN டான் நெக்ஸ்ட் MORNING மார்னிங் அதில் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் சரிக்கண்ணு MORNING மார்னிங் NOON நூன் AFTER NOON ஆஃப்டர் நூன் EVENING ஈவினிங் EVENING ஈவினிங் TWILIGHT ட்விலைட் TWILIGHT ட்விலைட் SKY ஸ்கை DAY டே SKY ஸ்கை DAY டே ஸோ இந்த வேர்ட்ஸில் நம்ம மடியோர்க்க ரீகார்ட் இந்த லெசனம் இந்த பேஜ் முடிச்சுட்டு மடியோர்க்க பார்க்கலாம் சரியாக்கண்ணே இப்போ மார்னிங் என்ன பார்க்க போகிறோம் மார்னிங் மார்னிங் ஃபாலோஸ் த டான் அதாவது விடியற் காலத்துக்கு அப்புறம் வர்றது மார்னிங் மார்னிங்னா காலையில் நேரம் இந்த விடியற் காலத்துக்கு அப்புறமா வருது இட்ஸ் அ டைம் டு கெட் ரெடி காலையில் நேரம் நம்ம எப்படி இருப்போம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இல்லையா பிஸியாக இருக்கும் இல்லையா இட்ஸ் அ டைம் டு கெட் ரெடி எயிட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ டு ஸ்கூல் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது காலையில் நேரம் தான் கரெக்டான டைம் இன்னும் சாயந்தரமாக ஸ்கூலுக்கு வருவோம் நம்ம எப்போ வருவோம் காலையில் தான் ஸ்கூலுக்கு வருவோம் ஸோ இட்ஸ் அ டைம் டு கெட் ரெடி ப்ரஷ் யுவர் டீத் அண்டு பாத்திங் ஈட்டிங் எல்லா வேலையுமே காலையில் பண்ணுவோம் சரியாக்குன்னு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன பேர் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன பேர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும் அடுத்து பாருங்க இந்த மார்னிங் எழுதிக்கலாம் என்ன MORNING மார்னிங் MORNING மார்னிங் MOR பாருங்க MORNING மார்னிங் மார்னிங்னா காலையில நெக்ஸ்ட் பாருங்க லஞ்ச் இஸ் அட் நூன் லஞ்ச் எனக்குன்னு நம்ம ஸ்கூல்ல டெய்லி மதியம் சாப்பிடோம் இல்லையா அது பேர் லஞ்ச் மதியானம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேரு lunch lunch is at noon the time that follows noon is called afternoon the lunch time irukku adu eppadi solluvom appadina afternoon madhyana nam solrom lekane adu pere afternoon adhaadu madhyana nerathukku konja pinnadi afternoon pinnadi the time that follows noon adhaadu correct ah 12 mani irundha noon appdi solluvom madhyana 12 mani varum lekane adu vandu noon solluvom adukapra varadhu ellame afternoon seriyaakane okay next parunga இப்போ நம்ம நூன் எழுதிக்கலாமா கண்ணு ஆஃப்டர் நூன் AFTER NOON ஆஃப்டர் நூன் AFTER NOON ஆஃப்டர் நூன் ஆஃப்டர் நூனா மதியம் நெக்ஸ்ட் பாருங்க ஈவினிங் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஈவினிங் EVENING நீ ரைட் பண்ணிங்களா மகனு என்ன வேட்சிய ஈவி ENING ஈவினிங் ஈவினிங்னா சாயந்தரம் அப்படின்னு சொல்ல முடியா அது பேர் தான் ஈவினிங் ஈவினிங் இஸ் பிளே டைம் ஈவினிங் நமக்கு என்ன டைம்க்குன்னு பிளே டைம் விளையாட நேரம் தென் த சன் செட்ஸ் முதல்ல சன் காலையில் ரைஸ் ஆச்சு காலையில் சூரிய உதயமாச்சு இப்போ சன் என்ன ஆச்சு மறந்துச்சு த சன் செட்ஸ் ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு டான் அப்படின்னா விடியற் காலம் மார்னிங்னா காலையில் நெக்ஸ்ட்டு நூன் ஆஃப்டர்நூன்னா மதியம் ஈவினிங்னா சாயந்தரம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கே ஓகே அப்புறம் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன என்னென்ன நடக்கும் ஈவினிங் என்னென்ன நடக்கும் என்ன நடக்கும் சாயந்தரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போவோமா அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வருவாங்க பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு பேர்ட்ஸ் என்ன வரிசையாக அதோட நெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் அதாவது ஈவினிங் ஒரு 5:30 சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நடக்கும் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் ஸோ இதெல்லாம் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் பாருங்க பேர்ட்ஸ்
returning to their nest. Birds எல்லாமே அதனோட வீட்டுக்கு திரும்ப வருது. Cows returning to the shed. இந்த மாடுலாம் திரும்ப பாத்தீங்கன்னா அதனோட ஷெட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும். காலையில மேய்ச்சல் போச்சுன்னா சாயந்தரம் ஒண்ணு திரும்பி வந்துட்டு இருக்கும். Children playing outdoors. விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க. ஏன்னா அப்ப வெயில் அதிகமா இருக்காது. சோ அந்த நேரத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. Children playing outdoors. Next பாருங்க twilight. இது என்னது? Twilight is the time after sunset. Just before the night, அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நைட் வரதுல ஒரு மாதிரி வானம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். அப்ப வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ரொம்ப இருட்டா இருக்காது, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். லைட்டா இருக்கும். சரியா அந்த டைம் பேரு டிவி லைட். அந்த டைம் என்ன பேரு? டிவி லைட். அதே மாதிரி இந்த டைம் பிட்வீன் டான் அண்ட் சன்ரைஸ். இந்த கால முதல்ல சொல்ல முடியா அந்த விடியற் காலத்துல இருந்து சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் அந்த டைமுக்கு பேரு டிவி லைட் தான். அந்த லைன் அந்த டைம்க்கு என்ன பேரு? டிவி லைட். சோ இந்த வேர்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் T W I L I G H T. இது ரெண்டு தடவை வந்துனே ஈவினிங் வந்தாலே டிவி லைட் தான். அதே விடியற் காலம் வந்தா அதுக்கு பேரு டிவி லைட். இது வந்து விடியற் காலம்னு சொல்வாங்க. இன்னொன்னு வந்து சாயந்தர நேரம். அந்தி சாயும் நேரம். அந்தி அத சாயந்தர நேரம் அப்படி சொல்றோம்லக்னே அதே டிவி லைட் தான் சொல்வோம். விடியற் காலம் நேரம் வருது இல்லையா இந்த சூரிய உதயத்துக்கும் விடியற் காலத்துக்கு நடுவுல இருக்க டைம் அது வந்து டிவி லைட் அப்படினா சொல்லுவோம். அடுத்து பாருங்க நைட் இஸ் தி டைம் டு ஸ்லீப். சோ நைட் என்ன பண்ணுவோம்? தூங்குற நேரம். நம்மளோட ஹோம்வொர்க்ல முடிச்சிட்டு நம்மளோட டின்னர் நைட் சாப்பிறதுக்கு என்ன பேரு? டின்னர். காலை சாப்பிட்டு பேர் பிரேக்ஃபாஸ்ட், மதியான சாப்பிட்டு பேர் லஞ்ச், நைட் சாப்பிட்டு பேர் டின்னர். அத முடிச்சு நாம என்ன பண்ணுவோம்? தூங்க போறோமா? எஸ் இட்ஸ் தி டைம் டு ஸ்லீப். சோ நாம என்ன கிரெதுல நைட் ரைட் பண்ணிக்கலாமா? புதிய புதிய வார்த்தைகள் நீ புதுசா கத்துக்கிற வார்த்தைகள் பாருங்க LIGHT light, HEAT heat, DAWN dawn, DAWN dawn. இந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்குனே. நெக்ஸ்ட் பாருங்க MORNING morning, MORNING morning, NOON noon, NOON noon, AFTER NOON after noon, AFTER NOON after noon. EVENING evening, EVENING evening. TWILIGHT twilight, TWILIGHT twilight. இங்க பார்த்தோம்ல கண்ணு டிவி லைட். SKY sky, SKY sky. DAY day, DAY day. ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் இதுல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்காங்க பாருங்க. ரைட் எம் ஃபார் தி மார்னிங் அண்ட் ஈ ஃபார் தி ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதுல எதெல்லாம் காலையில செய்யற வேலை, எதெல்லாம் ஈவினிங் செய்யற வேலை. காலையில இருந்தா நீங்க அதுக்கு என்ன என்ன பண்ணணும்? எம் அப்படினு பண்ணணும். ஈவினிங்கா இருந்தா ஈ. இப்போ இங்க பாருங்க இந்த டைம் பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி பேர்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வருது. சோ இதுக்கு நீங்க ஈ போடுவீங்க. இங்க மாடல வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்க கண்ணே அப்ப அதை என்ன சொல்லுவோம்? மார்னிங். அடுத்து பாருங்க இந்த பேர்ட்ஸ்ல இந்த அனிமல்ஸ்ல எங்க போகுது? திரும்ப அதனோட வீட்டுக்கு போகுது. சோ அது என்ன டைம் அப்படின்னு எழுதுவீங்க. சோ இது ஒவ்வொன்றையும் பார்த்து அது மார்னிங்கா ஈவினிங்கா ரைட் பண்றீங்க. ஓகே கண்ணே. அண்ட் தென் இந்த வொகாபுலரி இந்த வேர்ட்ஸை பார்த்து உங்க நோட்ல ரைட் பண்றீங்க. ஓகே கண்ணே. இட்ஸ் அ ஸ்மால் ஒர்க். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இந்த வேர்ட்ஸ் எழுதி அதை மெமரி பண்றீங்க. அந்த ஸ்பெல்லிங் என்ன பண்றீங்க? மெமரி பண்றீங்க. ஓகே கண்ணு. சோ இட் இஸ் த ஹோம்வொர்க் ஃபார் யூ. சோ வாட் இஸ் த ஹோம்வொர்க் டுடே? W R I T என்ன கண்ணு? வொகாபுலரி. W R I T னா ரைட். W R I T E ரைட். வொகாபுலரி இது எந்த பேஜ்ல? வொகாபுலரி இன் புக் பேஜ் நம்பர்
vocabulary in book page number 92. The book page number 92 la irukra vocabulary nam inga write panirukkume illa adhe words dhaan seriya adha neenga or 2 times or 3 times write panni spelling memory panniringa okay ga and then idhu unda activity morning ga idhu morning activity evening activity abindrada பண்றீங்க மார்னிங்ல எம் போடணும் ஈவினிங்ல ஈ போடுவீங்க ஓகே 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 தன்யவாத் டு ஆல்